அதி அற்புதமாக அழகா கும்மி அடிச்சுக்கிட்டு ஆதி கைலாசத்துக்கே வந்தா. ஆண்டவன் பார்த்தாள், ஆஹா எட்டு பேர் வர்றாங்களா, வரட்டும் வரட்டும், என்ன காரியத்துக்காக வர்றாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியாததா, பார்த்தும் பாராதவர் ஒன்று உட்கார்ந்திருக்கார். சரி, பார்த்தாள் தேவி பராசக்தி, அக்கா உச்சினிமாடி என்னடி பாத்தியாடி இந்த ஆண்டன் சோபருவான, நம்மளை பார்த்து முகரே அங்கதாம சிரிப்பிக்கிட்டாரு. ஏண்டி சரி, அவர் எங்கிட்டும் திருப்பிட்டு போட்டோம், நம்ம விடுவோமா, புடிச்சு அவரை புடிச்சு எழுதி நம்ம வந்த காரியத்தை ஆகணும். பகவானே சாமி, சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானை, பெண்களே வாங்கம்மா, எங்க எட்டு பேரையும் பார்த்தா அழகான சக்திகளா இருக்கும். ஆமா, அழகான பொம்பளை பிள்ளைகளா இருக்கும். சரி, எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்தா பார்த்தா பாம்பா இருக்காங்க. பாம்பா இருக்காங்களா? ஆமா சாமி. அப்ப நீ நாகலன்னியோட பிள்ளைகளா நீங்க? அதேதான். சரி 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 சரி, உங்க வரவுக்காக தானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் நானு. அப்போ நாங்க எப்போ வருவோம் தான் எதிர்பார்த்திருந்தீங்களா? ஆமா, எங்களுக்கு தெரியும் இல்ல சாமி. எங்க எட்டு பேரையும் சரி, இந்த பாம்பு வயித்துல ஏன் படைச்சிருக்கீங்க? படைச்ச விவரம் எங்களுக்கு தெரியும். தெரியணும் தெரியணும். அம்மா உஜினிமா காளி, சாமி மாரியம்மை, என்ன முத்தாரம்மை, உப்படாதி, தங்கமுத்தாள், அடியே சந்திரமாரி, என்ன அம்மா, உங்க எட்டு பேரையும் நான் பிறவி செய்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பூலோகத்திலே வண்டு வரக்கூடிய மகிடாசுரன் சரி தேவர்கள் முனிவர்களை படாத மாடுபடுத்துறான். அந்த அசுரனை அழிப்பதற்காகத்தான் உங்க எட்டு பேரையுமே பிறவி பண்ணியிருக்கேன். அசுரனை அழிக்கிறதுக்காக எங்களை பெரிய பண்ணீங்களா? ஆமா. ஏன் சாமி, எவ்வளவோ பெரிய பெரிய தேவர்களும் முனிவர்களுக்காக அவங்க அழிக்காததான் நாங்க போய் அழிக்க போறோம். அதுக்கும் காரணம் இருக்குமா? என்ன காரணம்? பொம்பளை பிள்ளையில உங்களை வச்சுதான் சோலை முடிக்கணும்னு ஒரு விதி இருக்கு. என்ன அப்படி? அதாவது மகிடாசுரன் என்கிட்ட ஏகப்பட்ட வரம் வாங்கினான். சரி, காட்டுல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் சாகாம இருக்கணும், ஆறு மாசம் தூங்கணும், ஆறு மாசம் முடிக்கணும்னு வரம் கேட்டான். வரத்தை வாங்கின, ஆயிரத்து ஒரு வருஷத்துக்கு அழியாம இருக்கணும்னு கேட்டான். சரி, ஆயிரத்தால சாகப்படாது, ஆம்பளைகளால சாகப்படாது. அப்படியே ஆடவர்கள் ஆயிரத்தால் அவரை அடித்து கொன்றார். அவர் ரத்தம் ஒரு சொட்டு பூமியில விழுந்தார். ஒரு சொட்டுக்கு ஆயிரம் மகிடாசுரனா வரணும், பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான். சரி, அதையெல்லாம் கேட்டவன் பெண்களால் சாகாம இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்கல. சரி, நானும் குடுக்கல. அவன் கேட்கல, நீங்க குடுக்கல? குடுக்கல. சரி, பொம்பளையில வச்சுதான் அவனை சோழிய முடிக்கணும். சோழிய முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு எங்களை பிரிய பண்ணிருக்கீங்க. தேவிகளான உங்க எட்டு பேரையுமே பிரிய பண்ணிருக்கேன். புரிஞ்சு போச்சு சாமி. உங்களை வச்சுதான் அவனை சோழிய முடிக்கணும். அதனாலதான் நாககன்னியோட வயிற்றுல எங்களை பொம்பளைகளா பிறக்க வச்சிருக்கீங்க. அதனால நீங்க எட்டு பேரும் இப்பவே போய் இப்பவே போய் மகிடாசுரனை அழிச்சே ஆகணும். வித்தியாசமே இல்ல, வேற என்ன? போனா போன உடனே சோழியை முடிச்சு போடுவோம். முடிச்சிருவீங்களா? ஆமா சாமி. என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க அவன் அழிச்சிட்டு வந்தா நீங்க எங்களுக்கு பிரதிபலனா என்ன கொடுப்பீங்க? பிரதிபலனா என்ன வேணும்? அதாவது உங்களுக்கு விளக்கமாவே சொல்றேன். என்ன வேலைன்னு ஒண்ணு செஞ்சா செய்யற வேலைக்கு கூலி கொடுத்தே ஆகணும். ஓ, கூலி வேணுங்கறியா? நீ கொடை அடிக்க வர்றேன்னு சம்பளம் கொடுக்கலன்னு வருவியா? அவரு மன்னவாதிங்க, மண்ணை திங்கிதோ எனத்தை திங்கிதோ சம்பளம் கொடுக்கலன்னா வருவாளா? முடியாது, கூட்டத்தையே கலப்பேன். கூட்டத்தையே கலைச்சிருவேன். கலைச்சிருவேன். அதனால என்ன கொடுப்பீங்க? அந்த காலத்துல ஆத்தா கூட உஷாராத்தான் இருந்திருக்காரு. ஏதாவது வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்கணும் இல்ல? பார்வதிக்கு நிகரா என் பக்கத்திலேயே வச்சிருப்பேன்.
கல்யாணம் பண்ணி உங்க பக்கத்திலே வச்சிக்கிடுவீங்களா? கண்டிப்பா. கைலாசத்துல இடந்தாரே எங்க? கண்டிப்பா கொடுப்பேன். அடியே உச்சி மகாலி கேட்டியாடி? கேட்டேன் கேட்டேன். பகவான் நமக்கு கைலாசத்திலே பிளாட் போட்டு தாராடி ஆசைப்படுறாரு. பிளாட்டா எங்க போனாலும் பிளாட்டை விட்டுறாதடி. அங்கே நாகராஜன் தேவி பெற்றெடுத்த குழந்தைகள் எட்டு பேரும். ஆமா. மகிடாசுரனை அழிப்பதற்காக. சரி. ஈசன் அம்மா உஜயமகாரி நான் சொன்ன மாதிரி இந்த மகிடாசுரன் நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்தா இந்த கைலாசத்திலே பலவாக இடவாதம் தந்து எட்டு பேரையும் கல்யாணம் பண்ணி எப்பவும் என் பக்கத்திலே வச்சிருப்பேன். உடனே பார்த்தாள் தேவி. சரி. அடியே நம்பி தங்கிக்கலாம். என்னடி பார்த்தியாடி பகவான் பரமசிவத்தை நம்ம எட்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா வாடி ஏண்டி தாமதிக்கிற? போய் சீக்கிரமா போய் அவனை அழிச்சிட்டு வருவோம். அடியே இருந்தாலும் என்ன அவரை எப்படி அழிக்கணும்னு கேட்கணும் இல்லடியே? விவரம் கேட்கணும். அப்ப பகவான் கேளு. பகவானே அவனை எப்படித்தான் நாங்க அழிச்சிட்டு வரணும்னு விவரத்தை சொல்லுங்க. அம்மா என்ன அவன் ஆறு மாசம் தூங்குவான், ஆறு மாசம் ஒழிப்பான். தூங்க நல்லதா போச்சு. தூங்குற போது சோழிய முடிச்சுட்டு வந்துடுறான். தூக்கத்துல எந்த ஜீவனையுமே அழிக்கப்படாது. தன்னையே மறந்து தூங்குற நேரத்துல ஒரு ஜீவனம் உயிர் பலி வாங்கப்படாது. பொற்பிரம்பும் கை கொடுத்து ஓய்வாருங்கள் என்றார். இந்த கப்பரையும் சூலமும் எதுக்கு நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? அதாவது மகிடாசுரனை இந்த சூல ஆயுதத்தால் அழித்து அழித்து அவர் ரத்தம் ஒரு சொட்டு கூட பூமியில விடாம கப்பரையில கொண்டு வரணும். அது எதுக்கு சாமி ரத்தத்தை பிடிச்சிட்டு வர சொல்றீங்க? நான் அதை என்னவும் பண்றேன். அதானே நான் சொல்றத நீங்க செஞ்சா சரிதான். அதனால கப்பரையில கொண்டு வாங்க சொல்றேன். தேவிகள் எட்டு பேரும் இறைவனுடைய கட்டளைப்படி மகிடாசுரனை அழிக்க வேண்டும் என்று மங்கையான தேவிகள் எப்படி வருகின்றாய்? எப்படி எப்படியம்மா வர்றாங்க? மற்றொரு ஜீவனத்திற்கு மகேந்திரி பட்டினத்திற்கு ஆறலாயி என்ன வனம்? பச்சரிசி வனம். பச்சரிசி வனம். பச்சரிசி வனம் இல்ல புருங்கரிசி வனம் இல்ல மச்ச ரிஷி வனம். மச்ச அரிசி ரேஷன் அரிசி அந்த அரிசி தானே மட்ட அரிசி? செவிட்டு பய உள்ள அப்படி இல்லடி மச்ச ரிஷி வனம். ரிஷியா? மச்ச அரிசி கிடையாது. கீழே விடுனா கிளை விடுக்க. நான் மச்ச அரிசி கேட்டோம்னா மச்ச ரிஷி வனம். அந்த வனத்துக்கு பேரு அந்த வனம். மற்றரிசி வனத்திலேயே மகேந்திர பட்டணத்திலே மகிடாசுரன் எருமை தலையோடு மனித உடம்போடு உடம்போடு சப்பர மஞ்சத்துல புரட்ட ஓட்டு தூங்குறான். மேல ஒரு மாதிரி இருக்கு, கீழே ஒரு மாதிரி இருக்கு. மேல ஒரு மாதிரி, கீழே ஒரு மாதிரியா? கழுத்துக்கு மேல தலை எருமாட்டு தலை. மனித உடம்பு சரி எருமை தலையோடு குரட்ட போட்டு தூங்குறான். பார்த்தாலும் ஒப்படாதி. சரி அக்கா உச்சிரிமாகாளி பாத்தியாடி இந்த எருமாட்டு பையில இவன் தூங்கும் போது இவ்வளவு திமிரல தூங்குனான்னா முழுச்சிருந்தால தேவர்களே முனிவர்கள் என்ன பாடுபடுத்தி இருப்பா? படாத பாடுபடுத்தி இருப்பாண்டி. சித்திர விதை பண்ணி இருப்பா. சித்திர விதை பண்ணி இருப்பா. சித்திர வதை வதையா? விதை இல்ல உன் ஆக்கருக்கு நாய்க்கு போடுறீங்க. தமிழ் பிறந்து பிறந்து அழிந்த அங்கே அவனை இப்பவே நம்ம சோழி முடிக்கணும். ஆனா ஈசனும் நம்ம கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு. அப்படியே தூக்கத்துல சோழி முடிக்கப்படாதுன்னு இருக்காரு. ஆமா ஆமா எழுப்பித்தான் கொல்லணும். இந்த எருமாட்டு பைய எப்ப முடிக்க இவனை எப்ப நாம சோழி முடிக்க? அடைய மூக்கல திரி விட்டு பாப்பாமா எந்திருக்கானு. அக்கா அப்படி எல்லாம் செஞ்சா முடிக்க மாட்டான். பிறகு நீ கட்டெரும்பு மாதிரி காதுக்குள்ளவே கடிச்சாலும் எந்திரிக்க மாட்டான்.
அடிச்சுவா அப்பவும் இந்திக்க மாட்டான் மிதிச்சாலும் முடிக்க மாட்டான் அடிச்சாலும் முடிக்க மாட்டான் இவனை எப்படிதான் எழுப்புறதுடி நான் உன்னை கேட்டு மாதிரி அவன் மட்டமல்லாக்க தூங்குறான் ஆமா இப்பவே நீ போய் ஏறி அவன் நெஞ்சில நங்குன்னு உட்காந்துரு நான் உட்காந்துருவா சல்லி செதறி போகும் அவனுக்கு அப்பவும் அவன் முடிக்க மாட்டான்டி அப்பயும் முடிக்க மாட்டானா முடிக்கணும்னா அவன் கோட்டைக்கு எதிர்கோட்டை அக்னி கோட்டையை போடு அக்னி கோட்டை போடணுமா அக்கின் வெப்பத்தை அவனால் தாங்கவே முடியாது எவ்வளவு நேரம் தான் அக்னி வெப்பத்தை அவனால் தாங்க முடியும் தேவிகள் எட்டு பேரும் கல்லால் கோட்டை போட்டால் கனகனால் செல்லும் ஆமா கல் ஒளியும் நாடு முள்ளால் கோட்டை போட்டால் மொன முறிஞ்சி போகும் முள்ளுக்கு மொன முறிஞ்சி போகும் மொன முறிஞ்சி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் முள் கோட்டை அடியோடு சாஞ்சிரும் சரிஞ்சிரும் அது மட்டுமா மண்ணால கோட்டை போட்டா மழை பெஞ்சா கரைஞ்சு போகும் மழை பெய்தால் கரைந்து விடும் ஆமா மரத்தால் கோட்டை போட்டால் ரெண்டு சும்மிகள குடகுடகுடகுடன்னு குடஞ்சு அரிச்சு துப்பிரும் தங்கத்தால் கோட்டை போட்டால் கள்ளர் வருத்த நாடு களவு செய்து போயிடுவார்கள் சுரண்டிடுவாங்க என்று அம்மையான தேவிகை எட்டு பேரும் அக்கினி கோட்டையை போட்டாய் அந்த அக்கினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் மகிழாசுரம் கோட்டையில யானைப்படை தேனைப்படை குதிரைப்படை வாளால் படை அத்தனையும் மண்ணோடு மண்ணா மண்ணோடு மண்ணா மண்ணோடு மண்ணா சாய்து எல்லாம் சாஞ்சது அத்தனையும் சாஞ்ச உடனே சரி அப்பதான் மகிழாசுரன் என்ன ஏசா கண் முழிக்கிறான் கண்ண திறந்து பார்த்தான் மகிழாசுரன் கண் முழித்த உடனே மாரியம்மை பார்த்தாள் அக்கா என்ன மூத்தவளை முதலாவது பிறந்தவளை இந்த அகில உலகத்தை ஆள பிறந்தவளை அக்கா உஜினி மாகாணி அந்த இருமாட்டு பையன் முடிச்சுட்டாண்டி வாடி போய் அவன சோழிய முடிப்போம் இப்பவே அவனா சோழிய முடிச்சே ஆகும் போட்டு தள்ளிடுவான் வாடி 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 எட்டு பேரும் சும்மா பத்து வயசு பாவைகள் மாறி பட்டு பாவாடை அணிந்த பாவைகளா சும்மா சிப்பி சதிக்கிய சித்திரம் மாதிரி செம்பு சிலையா வந்து நிக்கிறான் சரி அழகு சிலையா வந்து நிக்கிறான் ரங்க பதமையா வந்து நிக்கிறான் மகிழாசுரனை பார்த்தா தேய் மகிழாசுரா என்னடா இன்னும் உனக்கு உறக்கம் சண்டைக்கு வாடா வாடா வாடான்னு மகிழாசுரன் எருமாட்டு தலையோடு ஏறிட்டு பாக்குறான் எதிரே நிற்பவர்கள் ஆஹா அழகு சிலையா நிக்கிறார் அது பத்து வயசு குழந்தையா நிக்கிறாங்க பாவைகளா நிக்கிறார் பார்த்தா அம்மா பெண்களே நீங்க தானா என்ன போடா வாடான்னு சொன்னது நீங்களோ பெண்கள் அதுல சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க உங்களோட நான் சண்டை போட்டா என்ன பேடி பையன் சொல்லுவாங்க என்ன சொல்லிட்டு போடுமா சண்டைக்கு வாடா நான் சாதாரணப்பட்டவனா அகில உலகத்தையே ஆதிசிவன் ஆண்டு வந்த சிவபெருமானை பார்த்து அதிக வரத்தை பெற்ற ஒரு வீரன் நீ எவ்வளவு பெரிய சப்பையாண்டியா இருந்தாலும் பரவாயில்ல வாடா சண்டைக்கு வாடா அப்படிப்பட்ட என்ன பார்த்தா இப்படி போடா வாடான்னு பேசுறீங்க உங்களோடு சண்டையிட எனக்கு உச்சமனம் வரலையடி என்னது உங்களோடு போராட எனக்கு உச்சமனம் வரலையடி பெண்களோடு போராட எனக்கு பெரியமனம் வரலையடி இவனை இழுத்து வச்சு அறுத்துருவோமா பார்த்தாள் உப்புராதி அக்கா உச்சினி மகாடி நீ யாரு நாம எப்படிப்பட்டவனு தெரியாம நம்மளோட தகுதி என்ன இந்த எருமாட்டு பையன் ஓடி வாடிங்கிறான் நீ பேசாம உட்கார்ந்திருக்கிய இவனை சிலுவாய் படிச்சு கிழிச்சிடணும் இப்பவே இவனை எமங்கிட்ட அனுப்ப போறியா இல்ல நான் அவனை சோழிய முடிக்கட்டுமா உச்சினி மாகாணி என் அன்பு தங்கைகளே என்ன ஒண்ணும் கவலைப்படாத ஆமா நான் இருக்கும் போது உனக்கு எதுக்கு கவலை என்ன கவலை ஈசன் கொடுத்த முக்கவசூலத்தை எடுத்தாய் முக்கண்ணனை நினைத்தாய் மூர்க்கண் மகிழாசுரன் மார்புக்கு தொடுத்தாய் அம்மை தொடுத்த பானம் அசுரனுடைய மார்புக்கே எப்படி வருகிறது எப்படியெல்லாம் வந்தது இடிகாற்று ¡Gracias!
தேனி மாகாளி உடுத்த முக்கவர் சூலம் என்னம்மா ஊர்க்கன் மகிடாசுரன் மார்பில் பாய்ந்தது பானம் மார்பில் பாய்ந்த உடனே அசுரன் அலறி தரையிலே விழுந்தார் அலறி தரையிலே விழுந்த உடனே அத்தா அவன் அதோடு விட்டாளா அவன் அழிக்கிற நேரத்துல தேவி வராசக்தி உச்சினி மாகாளி எப்படி இருக்கிறா சாந்த சுருதியா இருக்காளா பொறுமக்காரியா இருக்காளா ருத்ரவாரியாக மாறினாள் பெருகுண்டவளை போல் எழுந்தாள் ஏறி அவன் மார்பிலே அமர்ந்தாள் நவத்தால் அவன் நெஞ்சை பிளந்தாள் அவன் ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விடாம சும்மா உரு உரு உருன்னு உருட்டி குடிச்சிட்டான் ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில விழல உதிரம் முழுவதையும் உறிஞ்சு குடிச்சிட்டு ஆத்தா உதட்டுல ஒட்டி இருந்த ரத்தத்தை வலிச்சு பூமியில் தெரித்தார் ஒரு அரை சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தார் அந்த அரை சொட்டு ரத்தத்துல அந்த அசுரப்பைய எப்படி வர்றான் புலியாக வடிவெடுத்து ஆத்தால கடிக்கிற மாதிரி உருவிக்கிட்டு வர்றான் அதுக்கும் ஒரு பானத்தை போட்டா அதில் உள்ள உதரத்தையும் அறிந்தினாய் அதிலும் அரைத்துளி ரத்தம் வீழ்ந்து சரி சிங்கமாக வடிவெடுத்து சீரிப்பாய்ந்து வராமல் அவனுடைய சினமெல்லாம் தணிந்து ஆணவமெல்லாம் அழிந்து தலைக்கணமெல்லாம் தணிந்து தாயே என்று அம்மை தேவி உச்சினி மாகாளி பாதத்திலே மண்டியிட்டு தஞ்சம் அடைஞ்சார் சரணாகதி அடைந்தார் மண்டியிட்டு தஞ்சம் அடைஞ்ச உடனே ஆத்தா மாரியம்மை பார்த்தாய் என்ன அக்கா உச்சினி மாகாளி என்னடி சற்று கோபத்தை குறைச்சுக்கடி முடியாது கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு முடியாது அக்கா போட்டு தள்ளியது இது நேர வரைக்கும் அவன் செய்த தவறுக்கு தண்டனைய அனுபவிச்சுட்டான் அது மட்டும் இல்லடி உன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டான் மன்னிப்பு கேட்டா விட்டுனோங்கறியா தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு மட்டும் இல்லடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல ஆமா கும்பிட்ட கைய வெட்டப்படாது எந்த காலத்துல இருக்க என்னடி இப்ப கும்பிட கையிலாம கையத்தான் வெட்டுறா முதல்ல அப்படிங்கிறியா கும்பிட கும்பிட வெட்டுறாங்கிற இருந்தாலும் கும்பிட்ட கைய நீ வெட்டவே கூடாது அப்படியா நான் சொல்றத கேளு இப்பவே இவனை மன்னிச்சு விட்டுரு அப்படியா எதுக்கு இவ்வளவு ரொம்ப அவளுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குடே பார்த்தேன் இப்ப நாம பூலோகம் போனோம்னா நமக்கு வாகனம் வேணும் வாகனமா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு எப்படியே நம்ம அத்தான் சோவருமானுக்கு என்ன வாகனம் காலமாட்டு வாகனம் ரிஷப வாகனம் காளை வாகனம் நம்ம அண்ணன் கண்ணனுக்கு என்ன வாகனம் கருட வாகனம் பிரம்மனுக்கு என்ன வாகனம் அன்னப்பச்சி வாகனம் அக்கினி தேவனுக்கு ஆட்டுக்கடா வாகனம் சனீஸ்வரனுக்கு நாக்கா வாகனம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு அந்தங்க கதா அதுக்கு மட்டும் சத்தம் பலமா வருதுல சுடுகாடுக்காக மைக் வேற ரெடி பண்ணிருக்கா பரவாயில்ல பரவாயில்ல அதனால நமக்கும் ஒரு வாகனம் வேணும் ஆமா 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 அதனால பூலோகம் போகணும்னா நடந்தா போக முடியும் என்ன செய்யலாங்கிற இவனை சிம்ம வாகனமாகவும் சிங்கமுக தண்டியிலாகவும் வச்சுக்குவோம் அப்படி வச்சுக்கணுமா வச்சுக்கணும் வச்சுக்கணும் ஆண்டவன் சொன்னது ஒன்றிருக்க ஒன்றிருக்க ஆத்தா எட்டு பேர் ஒரு காரியத்தை நடத்திட்டு வர்றா சரி ஈசன் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு மகிடாசுரனை கொண்டு கப்பறையில ரத்தத்தை கொண்டு வர சொல்லியிருக்காரு ஆமா எட்டு பேர் ரத்தத்தை குடிச்சிட்டு சரி ரத்த வெறியோட கைலாசத்துக்கு வர்ற ஈசன் பார்த்தார் என்ன ஆஹா இப்படியே கைலாசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானா கைலாசத்தின் புனிதமே கெட்டு கைலாசத்தினுடைய புனிதத்தன்மையே கெட்டு போகும் அதனாலே இவளை இப்படியே உள்ள விடப்படாது இவங்களுக்கு ரத்த வரிய குறைக்கணும் அப்படின்னு ஈசன் என்ன பண்றார் என்ன பண்றாரு கைலாசத்திலேயே மரகத தூணிலே விளையாடக்கூடிய ஒரு பொன் வண்ட பிடிச்சார் பொன்ன வண்ட பிடிச்சா அழகா கைகால்களை உருப்படைச்சு அழகான ஆம்பளை பிள்ளையா பிறகு பண்ணி ஆத்தா எட்டு பேர் வரக்கூடிய பாதையில போட்டுட்டேன் வர்ற வழியில ஆம்பளை அழுது கொண்டிருப்பதை பார்த்தால் தேவிகள் தெய்வ அம்சமா பிறந்திருந்தாலும் எட்டு பேரும் பெண்கள் தானே பொண்ணா பிறந்துட்டாலே தாய்ப்பாசம் தந்தறியாம வந்துடும் கண்டிப்பா வரும் அந்த ஆம்பளை பிள்ளைய பார்த்த உடனே சரி எட்டு பேர் என்ன சொல்றா என்ன அடியே அக்கா பாத்தியாடி இந்த ஆம்பளை பிள்ளைய அதான் அழகா இருக்காண்டி ஆனா அழுதுகிட்டு இருக்கானே அடியே இந்த புள்ள
அழுகறானா காரணம் இல்லாம அழுகாதடி. எதுக்கு வயிறு கெட்டு வலிக்குமோ? இல்லடி, இந்த புள்ளைக்கு பசியினால தான் அழுகறான். ஏன் பசிக்கு? ஓம் பசிக்க. எதுக்கு பசிக்கின்ன? பச்சை புள்ளைக்கு பசி எடுத்தா அழத்தான் செய்யும். அதுக்கு என்னடி செய்யறது? பசிய அமர்த்தி தான் ஆகணும். பசிய அமர்த்தி இங்க ஒரு தீக்கடை கூட இல்லடி. அடியே, இந்த காட்டுக்குள்ள ஒரு மிருகங்களும் இல்ல. ஆமா, இருந்தாலாவது மிருகத்துல இருந்து பாலை கறந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த புள்ள அழுகையை நிறுத்தி தாண்டி ஆகணும். அதானே கடுங்காப்பி கூட இல்லடி, இல்லடி ஊத்திரல. பச்சை மண்ணு பசியினால துடிக்கிறதே பாத்துக்கிட்டே இருக்க முடியாதுடி. என்னடா செய்யணும்ங்கற? நான் ஒன்னு சொல்லட்டுமா? எப்படி? நம்ம அக்கா தங்கச்சி எட்டு பேருமே அழுது கொண்டிருக்க கூடிய இந்த அழகு மகனுக்கு தாய்ப்பால் கொடுத்துருவோம். ரொம்ப லட்சணமா இருக்கும். ஏண்டி வாடி அங்கிட்டு? நமக்கு என்ன கல்யாணமும் ஆகல, என்ன குழந்தையும் வரல, நாம எப்படி பால் கொடுக்க முடியும்? அடியே, இருந்தாலும் இந்த கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். அப்படியா? ஆமா. அழுகை நிப்பாட்டணும். இல்ல, ஒரே வழி அதான். அதான், வேற வழியே கிடையாது. சரி, அப்ப குடுப்போம், மாறி மாறி குடுப்போமா? எட்டு பேரும் அழுது கொண்டிருக்க கூடிய அந்த மகனுக்கு தாய்ப்பால் கொடுத்து தலைமகனை எடுத்துக்கொண்டு அக்கா தங்கை எட்டு பேரும் எங்க வர்றா? ஈசன் பகவானிடத்துக்கே வந்தான். சரி பகவானே, சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானே, உங்க கட்டளைப்படி அந்த மயிலாசுரனை நாங்க சோழிய முடிச்சிட்டோம். நீங்க சாமி, கப்பர் எங்க? அவனோட ரத்தத்தை எங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கப்பரை ஞாபகமே வருது. நாங்க போன வேகத்துல பழையவளை குத்திட்டீங்களா? இல்ல சாமி, அவன் அழிக்கிற நேரத்துல எங்க அக்கா உச்சினி மாகாணி சரி அங்கார வெறியில இருந்தாரா? அப்படியா? என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே யோசனை வரல. அவனை சோழிய முடிச்சு அவன் மார்புல உட்கார்ந்து அவன் நெஞ்ச பிளந்து ஒரு சொட்டு கூட விடாம உதரத்தை பூரம் குடிச்சிட்டான். ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரத்த வரி ஏறி போச்சு. ரத்த வரி இல்ல சாமி, அவனை அழிக்கிற வெறி வெறி அங்கார கோபம். அதனால ரத்தத்தை கூட எங்க அக்கா குடிச்சிட்டான். அம்மா, நீங்க ரத்தத்தை குடிச்சதுனால கரைக்கண்ட பகவான் உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. அதுவும் தவிர, ஆமா, நீங்க போகும்போது எப்படி போனீங்க? எப்படி போனா? நல்லா தான் போனோம். எத்தனை பேரா போனீங்க? எட்டு பேரா போனோம். இப்ப எத்தனை பேரா வந்திருக்கீங்க கையாசத்துக்கு? அதே எட்டு பேரா தான் வந்திருக்கோம் சாமி. இல்ல, இடுப்புல என்ன இருக்கு? பிள்ளை இருக்கு. பிள்ளை இருக்கு. பிள்ளைய சேர்த்து இப்ப எத்தனை? போகும்போது பகவானே, சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானே, என்ன நாங்க இடுப்புல வச்சிருக்கிற பிள்ளைய சொல்றீங்களா? சாமி, இது நாங்க பெத்த பிள்ளை இல்ல. எங்களுக்கு எட்டு பேருக்கும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம கர்ப்பம் தரிக்காம கை குழந்தைய பெத்தெடுக்க முடியுமா? இவ்வளவு அம்மா வரிசையை பேசுறீங்க, என்னத்துக்கு தாய்ப்பாலை கொடுத்தீங்க? நீங்க ஆம்பளையா பிறக்க போய் உங்களுக்கு நெஞ்சில இறக்கம் இல்ல. நெஞ்சிறக்கம் இல்லையா? நெஞ்சிறக்கமே இல்ல சாமி. பச்சை மண்ணு பசியினால கதறி துடிக்குது. அதை பாத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அதனால பெத்த மனசு தாங்கல. அந்த எட்டு பேரும் தாய்ப்பால் கொடுத்தோம். பாலை கொடுத்தீங்களா இல்லையா? அது ஒரு தப்பா. கை குழந்தைக்கு பாலை கொடுத்ததுனால உங்களோட கன்னித்தன்மை இழந்துட்டீங்க. கன்னித்தன்மை இழந்து தாய்த்தன்மையை அடைஞ்சிட்டீங்க. தாய்த்தன்மை அடைஞ்ச உங்களை இந்த பகவான் கல்யாணம் முடிக்க மாட்டார். ஓஹோ, அதனால நீங்க பூலோகத்துக்கு தான் போகணும். கை குழந்தையோடு வந்த எங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இந்த கைலாசத்துல இடமும் கிடையாது சாமி. பலபாகமும் இல்லை, இடமாகவும் இல்லை.